ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்டரென்ஸ் கம்யூனிட்டி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆதார் கார்டில் பேர் அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஒரு சின்ன வீடியோ தான் சீக்கிரமே முடிஞ்சிடும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்போதான் தெளிவாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆதார் கார்டில் உங்கள் நேமு டேட் ஆஃப் பர்த் அப்புறம் மொபைல் நம்பரு இதெல்லாம் வந்துட்டு ஆன்லைனில் அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆன்லைனில் அப்டேட் பண்ண முடியாது நீங்கள் ஆஃப்லைனில் தான் பண்ணணும் அதாவது வந்துட்டு ஆதார் அப்டேட் சென்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஊரில் ஒன்று இருக்கும் அது தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் இருக்கும் முனிசிபாலிட்டியாக இருந்தால் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்லேயும் இருக்கும் ரெண்டு இடத்துல இருக்கும் அப்புறம் சில ஊர்களில் வந்து குறிப்பிட்ட பேங்க்கில் பண்ணி கொடுத்துட்டுருக்கதா கேள்விப்பட்டேன் அதாவது எங்கள் ஊர்லலாம் இப்போ கேட்டிங்கன்னா கரூர் ஐசிய பேங்க் அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ரெண்டு பேங்க்லேயுமே இந்த அப்டேட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் அந்த மாதிரி பேங்க்கில் கூட விசாரிச்சு பார்த்துக்கலாம் அது உங்கள் ஊர் சைடு விசாரிச்சு பார்த்துக்கலாம் முக்கியமாக வந்துட்டு இது ஆதார் அப்டேட் சென்டரில் தான் பண்ண முடியும் வேறு எங்கேயும் பிரைவேட் சென்டர் ப்ரௌசிங் சென்டர் அந்த மாதிரி எதுவுமே எங்கேயுமே பண்ண முடியாது ஸோ வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் ஆன்லைனில் அது பண்ண முடியாது ஆஃப்லைனில் தான் பண்ணணும் அதுவும் ஆதார் அப்டேட் சென்டரில் தான் இதை பண்ண முடியும் ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர் மாற்றணும்னு ஆதாரில் உங்கள் பேர் மாற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த பேர் மாத்துறதுக்கான ப்ரூஃப் அதாவது டென்த்து மார்க்ஷீட்டில் உங்கள் பேர் கரெக்டாக இருக்கணும் அப்படி இல்லைனா பெர்த் சர்டிஃபிகேட் எதாச்சும் ஒரு ப்ரூஃபில் வந்துட்டு உங்கள் பேர் கரெக்டாக இருக்கிற மாதிரி கொண்டு போய்க்குங்க அதே டேட் ஆஃப் பர்த்னா உங்கள் பெர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டு போகணும் அதே வந்துட்டு மொபைல் நம்பர் அப்படின்ட்டு இருக்குன்னா எந்த டாக்குமெண்ட்ஸுமே தேவையில்லை பழைய நம்பர் கொடுத்தது தொலைஞ்சி வச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நம்பரே கொடுக்கலனா இப்போ தான் நம்பர் கொடுக்குறேன் அப்படி சொல்லி கூட மாற்றிக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸும் வந்துட்டு பேரும் பேரும் அப்புறம் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் மாற்றுறதுக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ அதை ப்ராப்பராக கொண்டு போய்க்குங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிடுங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்